இந்த நீச்சல் குளத்துல நீச்சல் போறது தடி சுகத்தான். ஆஹா, உச்சா வருது. சரிக்குதான், யாரும் இல்லையா? இதுலயே போவா. இதுலயே போயாச்சே. சரி, சீக்கிரம் எடுத்து கிளம்புவோம். அடுத்த வாட்டி குளிக்கும் போது இந்த தண்ணியில சுத்தம் போட்டோம். ஏடா, அதுல பாய்ச்சல் கலந்துருச்சு. ஓட்டுல இருக்கிறதும் ரொம்ப போர் அடிக்குது. சரி, இந்த ஊரை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரும். கார்ல போலாமா பைக்ல போலாமா? கார் எதுக்கு வேஸ்டா? சரி, பைக்ல ஒரு ஜாலியா போயிட்டு வருவோம். ஏடா, இப்போ கேஜிஎஃப் ராக்கி பாயோட பைக் வருசுமா? விடுபிடு விழுக்குது. இப்போ தான் பார்த்தா டெக்கரேஷன்லாம் பார்த்தேன். இப்போ கலர் லைட்லாம் போட்டு வச்சுறேன். சரி, இருக்கா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு. இங்கே ஒரு பொண்ணு வருது, இதை பார்த்தா கூட்டுவோம். எதா பாப்பா, சௌக்கியமா எப்படி இருக்க? வீட்டில் சௌக்கியமா? ஏய், உன யாரா நீ? யாருன்னா தெரியல, என்கிட்ட சௌக்கியமா அது இதுங்கிறா. ஏய், அவன ரோட்டில் போறியா? சரியே, நான் வர ஊர் சுற்றலாம் போகிறேன், வரையா கூட? அவனால் வர முடியாதுரா, யாரை பார்த்து என்ன கல்வி கேட்டான்? ஏட்டி, ஐயோ, இந்த யானை எங்கிறது வச்சுட்டு காட்டு யானைலாம் யாரா ஒளிய விட்டுதே? ஜூலோ இருக்க வேண்டிய யானைலாம் யாரா சிட்டி உள்ள விட்டுதே? சரி, இது வேற வந்துச்சே. ஜாலி சூப்பர். எடுது யானை ஜாலியா? அவனோட இங்கே பைக்கில் போகிறது கூப்பிட்றா, வரமாட்டே. யானை ஜாலியோட யானா காட்டி யானா இதேடாங்க, நம்ம வீட்டில் போதே. உங்களுக்குறா விட்டா இந்த சிட்டிலே இருக்கவனு சொல்கிறான். யோ போய் நம்ம வீட்டு உள்ள போகிறான். ஏட்டா, வர கார் வேறு இருக்கு, போய் ஒச்சகிச்சு தள்ளுற போகிறான். உங்களுக்குறா வாங்கிக்கடா. ஏடா, செத்து போனேல யானை போட்டாச்சு. ஐயோ, யானையை கொண்டுட்டா, யாராவது வாங்க, போலீஸ் போலீஸ். ஏய், அது ஐயோ, அதை போட்டு கத்துற கத்துற போலீஸு. ஏட்டா, அதை பொண்ணியை ஏற்றிட்டாக்கா சார். ஏட்டா சார், இது நான் யானை ஏற்றுறேன். என்ன அரெஸ்ட் பண்ண விட்டு என் இடையில இருந்த ரெண்டு பொண்ணுகளை நீயே ஏற்றி காலி பாட்டியா? நம்ம பார்த்தா நைஸாக வீட்டு போய் பூந்துப்போம். ஐயோ, காருக்காராக வருது. நம்ம வந்து யானையை தான் கொண்டோம். அவங்க என்னடா இடையில போகிற ரெண்டு பொண்ணுகளை சாவச்சிட்டு என்னமோ அசாட்டை சுற்றிக்கிறாங்க. ஒரு காரை கூட ஒய்க்கா ஓட்ட தரல. இவங்களாம் யாரும் போலீஸ் வேலைக்கு சேர்த்தா தெரியலையா? மக்களை காப்பாற்றவரை பார்த்தா இவங்களே ரோட்டில் போகிறலாம் ஏற்றி காலி போடுறாங்க. சரி, ஒட்டோம் நம்மளா நியூஸில் எதனா போட்டு போகிறானுக்கு. சரி, இருக்கு, ஃபேனு வர சுற்றிட்டே இருக்கா. டிவியில் எதனா நியூஸ் வந்தாலும் பார்ப்போம். புச்சிக்கு முக்கிய செய்திகள். காட்டில் இருக்கும் மத இடைகள் நம் சிட்டிக்குள் நுழைந்துள்ளது. அதை யாராவது கட்டால் அடிக்கவோ துன்புறுத்தவோ வேண்டாம். அப்படி செய்தால் போலீஸ் உங்களை அரெஸ்ட் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் அவர்களின் கூட்டம் உங்களை தேடி அழிக்கும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். எழுது, கூட்டம் இடம் தேடி அடிக்குமா? ஆஹா, எடுது இது. இதை போலீஸ் பிரச்சனை பத்தாதுன்னு பார்த்தா யானை கூட்டம் வேறு நம்மளை துரத்துவேன். ஐயோ, திரத்திரமா நம்ம வேற யானையை போட்டு தள்ளிட்டுவேன். நான் கூட தனி யானையை சொல்லிட்டு இது போட்டால் அதான் ராஜா போல. அதுங்களோட கூட்டம் வேறு கலை போகிற போலே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லோரும் பார்த்தா எதுவும் காணும். போலீஸும் காணும், யானையும் காணும். சொம்போது பார்த்தா நம்மளே பயப்படுத்தலாம் பார்க்குறானுங்க. அவளை யார் நாக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் மாஸ்டரு அது இதில் போட்டு தள்ளிக்கிறோம். தபா துண்டு யானையை கூட்டு வந்தேன். அது வந்து அடிக்கோ விதிக்கடை வந்து நாக்கிட்டே பீனாக விட்டுக்கிறேன். அவனை போலீஸ் வர போயிட்டாங்க போல. சரி, இடம் வந்து கொஞ்சம் வெளியே போய் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். நல்லவன ஐயோ, சொல்லி வாய போகிறது சொல்லி இங்கே பாருங்க. நம்ம ஊட தேடி எல்லாம் யானையை வந்துருச்சுங்க. அடே யானா, ஐயோ பார்த்துறா ஒருத்தன். எல்லோருக்கும் வாங்க, நம்ம தலைவனை கொண்ட வைக்க தான் இருக்கா. ஆஹா, என்னது இது? நான் ஒரு வேன் உள்ள போனேன் சாவுக்கடா. அவனை யாருக்கிட்ட? நாங்கள் ஓட்டுற வேனில் எப்படி படுறாரு பார்த்தியா இல்லையா? ஓஹோ, இது என்னங்க உள்ளெல்லாம் பூட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் கொண்டாடு கண்டுபிடிச்சாடுங்க. ஒவ்வொரு இவ்வளோ சும்மா இவ்வளோது இவ்வளோ வந்து பார்த்தா நம்ம துப்பாக்கி வச்சு அடிக்க முடியாது. இந்த மாதிரி வேனில் ஏற்றி தான் காலி போட்டோம். சாவுடா, எட்டாக போய் தொலைடா. ஆஹா, அங்கே ஒருத்தர் கடையே கா போட்டாடே, கா போட்டு சார் வச்சு தொடர போடுறா. வரறா, அவனை ஏற்றி உன்னை காலி படா போட மாட்டேன். நாங்களாம் குக்கி அடியே சும்மா விட மாட்டான். நீட்டாக வெறும் காட்டு ஏடை. ஐயோ, இது என்ன கா போட்டு போய் எரிச்சே? ஏடி அடிக்க போய் வண்டி கிட்ட கா போட்டு சார் போல எரிச்சே. எப்போ ஏடியை போத்தனா கீழே இறங்கிருச்சு. இங்கே பாருங்க, சும்மிங் ஃபுல்லாக நம்ம குழி அடி இது போட்டால் யானா உள்ளே போய் நீச்சல் வச்சுக்குது. ஐயோ, இன்னொரு புது கார் எடுத்து வந்தா இதுக்கு ரெண்டு குறுக்க வந்து காலி பண்ணிச்சுங்க. இதுங்களோட வீட்டில் சென்டர் பார்த்தினா கார் எடுத்து அதுக்கு போய் விட்டா போதும். அதுக்குலே பார்த்தா பெல்ட்டி ஏச்சி செத்து போயிடும். இப்போ பாருங்க, கா போட்டு சவுரு உள்ளே அது இதுட்டே. ஏன்னா குறுக்க வந்து இங்கே பாருங்க, என் வேடை எப்படி ஆகிடுச்சுங்க. இப்போ தான் இந்த வேடை எடுத்து ஒரு சவாரி போகலான்னு சொல்லிட்டு போனால் வேடை நாஸ்தி பண்ணிச்சுங்க. சரின்னு ஒரு காரை ஒன்று எடுத்தா அது எந்த நிலவு ஆகிடுச்சு பாருங்க. சாவுகடா, ஐயோ, என்ன காரு போய் மேலே சொருகிச்சே. ஏன்னா இதே பட்டா மாதிரி பார்த்தா போய் சொருகிச்சே. நம்ம கால் வர மாட்டிக்கிச்சு. ஐயோ, யாராவது காப்பாற்றுங்க, கால் மாட்டிக்கிச்சே. யாராவது ஹெல்பி, ஏ ஹெல்பி. ஏப்பா, எடியோ பார்த்தா அங்கே தப்பிச்சிட்டேன். ஆனால் இந்த போலீஸ்கார் வர மறுபடியும் வட்டாங்க சார். தெரியாமல் அந்த ஏடையை சுட்டேன், அதுக்கு நீ இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? உங்களே சேர்த்து சாவடிப்பேன். உங்களை பார்த்து பயந்து ஓடுவாச்சிங்களா? அவனை என்ன சுத்தம் போடுறீங்களா? எங்களையா? நாங்களாம் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டரு, எங்களுக்கே சும்மா செட்டிக்க போகலான்னு பார்க்குறீங்களா? அவன் மேலே பாருங்க, அங்கேருந்து வராரு. அங்கேயோ நம்ம மேலே விட்டுற போகிறாரு. இவர் ரோட்டில் போகிறவரே சும்மா மாட்டார். ஆனால் போகிற பார்த்தா இப்போ கேஸில் மாட்டிக்கிறோம். நம்ம எடுத்து விட்டு போகிறாரு. தலைவரே, ஐயோ, மிஸ் ஆகிச்சா? தலைவரே, பார்த்து ஓட்டுக்க வண்டியை இங்கே பாருங்க. போலீஸ்காரை பார்த்தா அவரே ஏற்றி காலி போடுறாரு. கீழே கடந்தார் அவர். ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் போட்டால் அவர் போயிச்சிருப்பார். ஆனால் இவரே பார்த்தா கார் ஏற்றி காலி போட்டார். இந்த யானையால் தான் இவ்வளோ தொல்லை. யானை செத்து போய்த்தானே கொஞ்சம் இதோ வாங்கிக்க, நீ சாவுடா அப்பா.
அதை சுட்டுட்டாங்களே, அப்புறம் எதுக்கு காரு புட்டுறீங்க? இங்கே பாருங்க, இது யானை தோலை தாக்க பிள்ளைங்க, எங்கே போனாலும் பார்த்தா வந்து தொலைது. சரி, வீட்டுக்கு போனதான் வருது சொல்லிட்டு இங்கே போட்டு வெளியே நிற்கிறேன், அங்கேயும் பார்த்தா உள்ளே பூத்து வருதுங்க. என்னால் பார்த்தா வெளியே கீழே கூட இறங்க முடில. சரி, இந்த கார் எடுத்து சல்லுன்னு பார்த்தா போயிடுவோம். சரி, ரிவர்ஸ்லாம் பார்த்தா போயிடுவோம். டேய், எவ்வளோ குறுக்க வந்துடாதீங்கடா. ஐயோ, என்னது இது? டேய், காரை விடுங்கடா. இங்கே பாருங்க, காரையாக பார்த்தா முட்டி தள்ளாடுங்க. ஏய், என்னை விட்டுருக்கடா. தெரியாதனமாக உங்கள் தலைவர் யானையை கொண்டுட்டேன், அதுக்குன்னு கார் எடுத்துகிட்டு வந்தா என்னமோ ரிமோட் கார் பேர் தூக்கி தூக்கி கடாசாடுங்க. அதுக்கு நைஸாக பார்த்தா ஓட்டுருவோம். தம்பிங்களா, வடக்க தம்பிங்களா, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. ஆஹா, இங்கே ஒரு யானை இருக்கு, சரி, இதை ஏற்றிட்டு போவோம். செத்து போயாடா. ஐயோ, மாட்டிக்கிச்சு, பார்த்துட்டாருங்க. டே, கார் என்னடா பண்ணிக்க, காப்பாற்றுக்க. ஏன்னா கார் உள்ள உட்காந்துதான் தூக்கி வெளியே கிடச்சி. ஐயோ, இப்போ ஏற்றுக்கிறதுக்குள்ள அவனுக்கு வந்து ரசிக்கிறோடல. கொஞ்சம் நேரம் பொறிப்பாருடா. எடுக்குது, நம்ம ஏது ஓரத்தூர் பார்த்தா இப்படி குப்கி இடவர் வந்து குபிக்கு குபிக்கு ஏற்றுட்டு எடுங்க. இங்கே பாருங்க, ரொம்ப பிரச்சனையாக போச்சுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் தூங்கலான்னு பார்த்தா தூங்க விட மாட்டேறேங்க, சாப்பிட விட மாட்டேறேங்க. நாலு புள்ளாக பார்த்தா இங்கே நின்று நம்மளை தொல்ல போட்டுருக்கடுங்க. நான் இப்போ இந்த கட்டடர் மேலே இருக்கிறதுனால தப்பிக்கிறேன். தெரியாதரமாக கீழே பட்டா வீத்துட்டேன். இங்கே பாருங்க, சும்மா ஆயிரக்கணக்கான காட்டு இடம் பார்த்தா நிற்குது. இதுவும் இல்லாமல் இவனுக்கு தொல்லை தாக்க பிள்ளைங்க கீழேனா. அங்கே பாருங்க, ரெண்டு காரு பார்த்தனா அங்கே விட்டுக்கிற தப்பிச்சு விளாடு. ஆனால் அவ்வளோ தூரம் நம்ம கீழே இறங்கி ஓடுறதுக்குள்ள நம்மளை மிதிச்சா கூட்டுருவாடுக்கு போல. இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பறந்து போய் காரு பக்கத்தில் இறங்கி நம்மளும் பார்த்தா காரில் ஏறி தப்பிக்கிடும். ஆனால் தெரிய தெரியுமா கீழே பட்டு இறங்கிட்டோம், அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சுனா அர்த்தம். இப்போ பாருங்க, கொஞ்சம் எட்டை வரா, இப்போ எவ்வளோ பேர் ஒருவாடு போருங்க. ஐயோ, இங்கே பாருங்க, ஏன்னா நீங்கள் காட்டில் இருக்க மொத்த ஏனையும் பார்த்தனா இங்கே தான் இருக்க முடியாது. இவனுக்கு கத்தியே போத்தனா எல்லா ஏனையும் இங்கே வரவசாடுங்க. சரி, இருக்க நைஸாக அவனுக்கு தெரியாமல், ஏன்னா பறந்தால் அவனுக்கு கண்டு தெரியாது, ஏன்னா அவனால் நேரம் தான் பார்க்க முடியாது, மேலே தலையை தூக்கிலாம் பார்க்க முடியாது. அவ்வளோ அறிவு போத்தனா இல்லை. சரி, சீக்கிரம் போத்தனா இறக்கிட்டு ஓரா தம்பி, இது வர நம்மளை திருப்பி விடுதே. டாய், ஓரா. ஆஹா, இந்த பறக்கிற மிஷினை வச்சா நான் கீழே விட்டுறேன். இப்போ நான் ஏந்துக்கிறதுக்குள்ளே அவனுக்கு ரசிக்கே சாவச்சிடையே, கொஞ்சம் பொறுமையாக வாங்கடா. இப்படி வந்தனா என்ன படுறது? ஆஹா, எது பேரும் உடச்சிட்டாடுங்களே. நம்மளை ஜாப் மாதிரி போத்தனா ரசிக்கிட்டாடுங்க. மறுபடியும் இப்போ எப்படி தப்பிக்கிறது? தெரியாதரமாக இந்த மிஷினை எடுத்துகிட்டு விட்டா அது வேலையே மோதி நம்ம கீழே விட்டேன். இந்த வாட்டி பார்த்தா கொஞ்சம் ஓரமாக விட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தப்பிக்கிடும். வரறா இந்த வாட்டி, ஏடா இது ஏனோட வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரை வச்சு முட்டினா பார்த்தா காலியாயிடுவான். ஆனால் அந்த காரில் யாரத்து விடமாட்டாங்களே. டேய், கொஞ்சம் பொறுமையாக வாங்கடா, இப்படி வந்தால் ஏடா போடுறது? சரிட்ட போய் பார்த்தா அந்த சைடு போய் இறங்கிடுவான். இந்த பக்கம் இறங்கிறதா வந்து முட்டாடுங்க. ஆஹா, இங்கே பாருங்க, நம்ம பறக்கவே பார்த்தா அவனுக்கு தெரியல. ஆனால் நம்ம கீழே இறங்கிட்டே பார்த்தா அவனை திப்பு திப்பு ஒடையாக ஆரம்பிச்சிடுங்க. அதனால் டக்குனு இறங்குறோம், டக்குனு பார்த்தா காரில் போய் போடுறோம். இறங்கிட்டடா, உங்களால் பிடிச்சா போது புட்றா பார்க்கலாம். ஐயோ, கிளம்பி வந்துருச்சு, சீக்கிரம் காரில் ஏறு. டேய், ஏடா இதே கார் ஓட்டுற சிம்பிளே காட்டல. ஆஹா, அதுக்கு அந்த சைடு போடுமா? சரி, எத்தனை மாதிரி இந்த பக்கம் வந்துட்டேன். ஏடா, காரை வந்து அப்பளம் மாதிரி நொறுக்கி விட்டீங்க. இப்படி தான் நான் எப்போ நான் தப்பிக்கிறது? அவனோட ராக்கெட்டில் ஜெயிச்சு அடியால் பார்த்தா இவ்வளோ அடிக்க ஓட முடியாதே. ஆஹா, காலி போயிட்டானுங்க. எட்டது இது காரியை பார்த்தா அப்பளம் மாதிரி நொறுக்குறானுங்க. நான் வந்து இதிலே பறந்துட்டே இருக்குதுதரா. ஏட்டா, இவனோட இது இரா பறக்கிறது, பெட்ரோல் வர காலி ஆகிடுவேன். இது இங்கே தான் சரியாகுது. நம்ம பார்த்தா கார் எடுத்துகிட்டேன், வேற ஒரு சிட்டிக்கு பார்த்தா தப்பிச்சு ஓட ஓடித்தான். இவனுக்கு வேறு நம்மளை உடவே போடுறானுங்க. காரில் யாரவே பார்த்தா முடியல. ஐயோ, கிளம்பி போட்டானுக்கு போயிருக்கேன். இங்கே பாருங்க, இப்போது பார்த்தா கூட்டம் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏய், கொஞ்சம் பொறுமடா, இப்படி வந்து கும்பல் போட்டு இது போனால் என்னடா போடுறது? காரு தெரியாதனா பார்த்தா அந்த சைடு போயிட்டுக்கேன். நம்ம காரில் ஏற சிம்பிள் பார்த்தா இந்த சைடு தான் காட்டுது. நான் வந்து அந்த பக்கம் போயிட்டால் தான் இந்த வாட்டி ஒழுங்காக ஏறுறோம். அவனை பார்த்து பொறுமையாக போகிறோம். அவனை வந்து பார்த்தா நம்மளை வந்து அங்கே தேடி நிற்கிறானுங்க. ஆனால் வந்து பார்த்தா நம்ம இங்கே பறந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த மரம் எனக்கு அங்கே போய் கும்பல் சுண்டு. அங்கே எவங்க ராத்திரில அங்கே போய் என்னமா பட்டுக்குதுக்கோ. சரி, டக்குனு பார்த்தா கீழே இறங்குறோம். டேய், இவன் யாரா குறுக்க நடந்துட்டு போயிட்டு இருக்குது? டேய், அப்படி இடம் போடா, இங்கே காட்டி எல்லாம் வந்துக்குதுன்னு போகிறேன். இந்த பொண்ணு தரா, இந்த பொண்ணு தோலை தான் தாங்க போடல. இதை வந்து பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு ஐயோ வட்டானுங்க, சீக்கிரம் காரை ஏறா. எப்போ எடுத்து பார்த்தா காரில் ஏறி உக்காட்டேன், சீக்கிரம் காரை ஆட் பண்ணுறா. என்னது இது? டேய், இப்படி வந்தால் என்னடா போடுறது? காரை கீரை போட்டு ஆட் பண்ணலான்னு பார்க்குறா, அதுக்குள்ளே வந்து முட்டி காலி போட்டானுங்க. ஆஹா, எவ்வளோ கிட்ட இருந்து தப்பிக்கிறது வந்து சாத்தியமே கிடையாது போலியே. தெரியாத தரமாக உங்கள் தலைவன் மேலே கையை வச்சுட்டா. என்ன மடிச்சுக்கடா, தானே ராக்கெட்டை வச்சு காலியாயிரடா போகடா. இப்போ இந்த ஏனையோட சிட்கோட்டில் எப்படி வரக்கூடதுன்னு பார்ப்போம். அதுக்கு ப்ளக்கின் ஆப் ஒன்று பார்த்தா இறங்கணும், அதோட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்க, அது வரும் ஒரு 14 MB அவ்வளோதான் இருக்கும். சரி, இது உள்ள வந்தனா என்னோட சிட்கோடு. அப்புறம் இந்த போட்ஸில் வந்த பைக்கு காரு, அப்புறம் இந்த மாட்சர் எல்லாமே பார்த்தனா இதில் இருக்கும். நம்மது பார்த்தா ஈஸியாக அதை செலக்ட் பண்ணி நம்மது பார்த்தா
இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து தான் போய் இதை இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு போயிருப்போம். அளவு பார்த்தா நம்ம ஒர்க் ஆயிருக்காது. இப்போது பார்த்தா எனக்கு ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆச்சா சொல்லுங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிற பார்த்தினா, நம்ம யானை தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், யானையில் வந்து கீழே செலக்ட்னு இருக்கும். அது வந்து செலக்ட் பண்ணிட்டா இங்கே ஓரத்தில் போகிறேன். எலிஃபென்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இண்டியன் பைக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ப்ளக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். இப்போது பார்த்தா கேமில் வந்துட்டு நெட்டு பார்த்தா ஆண்டில் வச்சுக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த செட்டிங்ஸை பார்த்தா தூக்கி ஓரம் வச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்தா அந்த மோடு ஸ்லாட்டை வந்து எட்டில் வச்சுங்க மறக்காமல். அது வந்து பார்த்தா ஜீரோவில் இருக்கும். அதை வச்சுட்டு சென்ட்ரலில் போகிறா ப்ளக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது உள்ளே போயிடுங்க. அது உள்ளே போகிறோம் பார்த்தா இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சென்ட்ரலில் போகிறேன் ப்ளக்கின் கொடுத்துறா இன்ஸ்டால் காமிக்குதா. அது வந்து நெட்டு மறக்காமல் ஆண்டில் வச்சுக்க. இங்கே பாருங்க ஃபைல் வந்து ஆல்ரெடி லோடட் வந்து. இது வந்து பார்த்தா ஆல்ரெடி ஒர்க் ஆக சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அதனால் பார்த்தா ஃபைல் ஆல்ரெடி லோடட் வந்து. நீங்கள் போட்டால் ப்ளீஸ் வெயிட்டுன்னு வந்து அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைல் வந்து லோட் ஆகும். சரி, உங்களுக்காக பார்த்தா இன்னொரு போட போகிறேன். இந்த வேனை பார்த்தா இப்போ ஆட் பண்ணலாம். நான் இன்னும் அதை பார்த்தினா ஆட் பண்ணலாம். அதனால் வந்து இப்போ டேரெக்டாக வந்து ஆட் பண்ணுவோம். ப்ளக்கின்ல போயிட்டு மறுபடி பார்த்தா இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா நெட்டு வந்து ஆண்டில் பண்ணி வச்சுக்கேன். இங்கே பாருங்கள் டேரெக்டாக வந்து நான் கட் பண்ணல. எவ்வளோ நேரம் ஆகுது சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி போயிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அதாவது உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீடை பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்தா லேட் ஆகும். ஆடு பார்த்தா வரும். அது வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணிருக்கேன். இங்கே போகிற எவ்வளோ நேரம் ஆகுது. ஃபைல் லோடட் பார்த்தா வந்துச்சு. இதுக்காக பார்த்தா கொஞ்சம் நேரம் கட் பண்ணிட்டேன். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஏன்னா வந்து லேட் ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்க. ஒரு 30 செகண்ட் ஆச்சு வெயிட் பண்ணிக்க. 30 செகண்ட் 1 மினிட்டு அது உள்ள பார்த்தா வந்துடும். சரி, இன்னொன்று, அதாவது இந்த கார் வந்து பாருங்க, இந்த காரையும் பார்த்தா போட்டுருவோம். இதையும் பார்த்தா இன்னொன்று ஆட் பண்ணல. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். ஆனால் அது பார்த்தா எனக்கு ஒர்க்கே ஆகல. ஆனால் இப்போது பார்த்தா ஒர்க் ஆகுதுங்க. சரி, மறுபடியும் பார்த்தா இதையும் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு பார்த்தா நம்ம போட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில பார்த்தா உங்களுக்கு ஆட் வரும். ஒர்க்காக பார்த்தா நெட்டை வந்து ஆட்டில் வச்சுக்க. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கே, போய் செக் பண்ணி போயிருக்க. அங்கே பாருங்கள், இதுவும் பார்த்தா ஃபைல் லோட் வந்துச்சு. இப்போது பார்த்தா நம்ம கேபிளில் வந்து போட்டு பார்த்தலாம். இப்போது பார்த்தா என்ன போட்டுருக்கா, யானை, அப்புறம் பார்த்தா ஒரு வேனு, அப்புறம் ஒரு காரு. இது மூணும் பார்த்தா புதுசாக ஆட் பண்ணிக்கிறோம். அது எல்லாம் பார்த்தா கரெக்டாக ஒர்க் ஆக சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தா யானை. யானை இங்கே பாருங்க, யானை வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்தா இது இந்த மாதிரி வீட்டு உள்ளே தான் போவோம். இது வந்து பார்த்தா சரியாக வந்து மோடு வந்து ரெடி பண்ண நினைக்கிறேன். சரி, இப்போது பார்த்தா காரை வர வச்சா இவன் என்னென்ன பார்த்தா என்னோடய வீக்னஸாக பார்த்தா கார் தான். அதனால் பார்த்தா எப்படியா வர போயிருக்கேன். என்னோடய வீக்னஸ் வந்து கார் தான். மறுபடி வந்து நம்ம போட போட கரெக்டாக அது பக்கத்தில் கார் இருந்தால் போதும். இதை வந்து பார்த்தா வெடிச்சு வெடிச்சு பார்த்தா காலி ஆயிரும். டேய், இப்போ தான் பார்த்தா இந்த மாதிரி நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன். இது விளாட்றதுக்கு பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டீகில் பார்க்கா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி காரை குறுக்க வர வச்சுட்டு இந்த யானை ஸ்பான் பண்ணி பாருங்க. வரும்போதே பார்த்தா செத்துருவோம். டேய், யானை யானை ஓட்ட இல்லைங்க. நம்ம இதுக்கு மாதிரி வர வச்சு போறீங்க மாஸ்டர். ஆஹா, இங்கே பாருங்க எப்படி பறக்குதுரு. நான் இந்த மான்ஸ்டர் வர வச்சேன். அதை பார்த்தா இவன் தான் பார்த்தா இருக்கிறதுலே பெரிய மான்ஸ்டர், கல் மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தர் வருவான். அவன் வந்துடனே போறீங்க. கார் இல்லை, அதுவும் இல்லாமல் செத்து போகிற யானை கொண்டு வச்சு அதுவும் பார்த்தா பறக்குது. எல்லாமே பார்த்தா பறக்குது. சரி, பாம்பு வர வச்சு பார்ப்போம். பாம்பே, பாம்பு வந்து பார்த்தா கீழே இறங்கிடுச்சு. சரிங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் ஓபன் பண்ணுவோம். பாம்பே வந்துரு. இங்கே பாருங்கள், பாம்பு பார்த்தா செத்துச்சு. ஆனால் அது பார்த்தா காருக்கு ஒன்றாக ஆகுது. ஏன்னா பாம்பு வந்து கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்குது, அதனால் காருக்கு எதுவும் டேமேஜ் ஆகலை. சரி, இருக்க அடுத்ததாக பார்த்தா ஒரு கழுகு வந்துச்சு. கழுகு போட்டு பார்ப்போம். கழுகு கழுகு இல்லை, கழுகு அப்புறம் பார்த்தா சிங்கப்பூ சேர்ந்த மாதிரி கிளவை. எவ்வளோ தான் பார்த்தா காரு பறக்குதுங்க. ஆனால் பாம்பு இருந்தால் மட்டும் எதுவும் ஆகப்படுது. பாம்பு வந்து பார்த்தா பட்டு செத்துறான். ஆனால் பார்த்தா காருக்கு டேமேஜ் அவ்வளோ இல்லை. நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி போறீங்க. உண்மையிலே பார்த்தா சூப்பராக இருக்கு. ஒரு 4-5 காரை லைட்டாக விட்டு அப்புறம் பார்த்தா யானை, அப்புறம் பார்த்தா அந்த மாட்சரு எல்லாத்தையும் போட்டு போறீங்க. சூப்பராக பார்த்தா வெடிச்சு வெடிச்சு பார்த்தா சதுரோடுங்க. கடைசியாக பார்த்தா ஒரு யானை மட்டும் வர வச்சிடும். யானை வடக்குங்க, யானை செத்து போயிட்டான். சரி, இந்த யானை வந்து எப்படி இருக்குது சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த யானை வந்து பார்த்தா நம்ம அடிக்கிற வரைக்கும் தான் பார்த்தினா அமைதியாக இருப்பான். அடிச்சிட்டோம் இந்த மற்ற மான்ஸ்டர்லாம் கூட பரவாயில்லைங்க. நம்ம வந்து காரில் ஏறினா எதுவும் டேமேஜ் அவ்வளோ பெருசாகியாது. நம்ம காரில் ஏற தப்பிச்சு போயிடலாம். ஆனால் இந்த யானையோட இதுவும் பார்த்துருப்பீங்க. நான் வந்து பார்த்தா கும்பலாக யானையை வர வச்சு தப்பிக்கலான்னு பார்க்குறேன். காரில் வந்து எல்லாத்தையும் பார்த்தா சுக்கு சுக்கான்னு உருக்கிட்டு போகிறாடுங்க. நம்ம வர வச்சுலேயே பார்த்தா அந்த யானை தான் பவர். மற்றதெல்லாம் பார்த்தா மான்ஸ்டர் வேணால் சொல்லிக்கலாம். இங்கே பாருங்க, என்னை போக கூட விடாமல் பார்த்தா குறுக்க மடிக்க எனது பார்த்தா தள்ளுறாட்டே கொஞ்சம் பொறிப்பேறா. நம்ம பார்த்தா அந்த மோடு மேலே இருப்போம். இங்கே வந்து பார்த்தா சைடில் போய் மாட்டிப்போம். மற்ற மாஸ்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லைங்க. அது வந்து பேர் தான் மாஸ்டரு. ஆனால் அது பார்த்தா சீக்கிரம் செத்து போயிடும். இவனை வந்து வெறும் யானை பேர் வச்சுட்டு ஆனால் வந்து பார்த்தா கும்கியோட பவர் ஹவுஸ்ங்கிறாங்க. காரில் இருந்து எல்லாத்தையும் பார்த்தா உடச்சி தள்ளுறாங்க. இவனை வந்து தப்பிக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி மேலே ஏற்றதான் தப்பிக்க முடியும். நீங்களும் வந்து மறக்காமல் இந்த யானையை வந்து ட்ரை பண்ணி போறீங்க. அதை வந்து ஒரு கண்டெய்னர் போட்டு கீழே வந்து பார்த்தா ஒரு 10-15 யானையை ஸ்பான் பண்ணி விட்டு எல்லாத்தையும் பார்த்தா அட்டாக் பண்ணுறேன். அட்டாக் பண்ண முடியும் பார்த்தா எல்லாம் வந்து உங்கள் மேலே அக்ரெசிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களால் முடிஞ்சால் வந்து காரில் வந்து தப்பிச்சு போக முடியும் சொல்லிட்டு கபால சொல்லுங்க. சரி, அடுத்ததான் பார்த்தா வேனு. இந்த வேனோட சீட் கோடு பார்த்தா 7, அப்புறம் அந்த யானைக்கு பார்த்தா 6. சரி, இந்த வேனு வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. அதோட பார்த்தா டே என்னடா வேனு உள்ள பூந்து போகிறேன். இங்கே பாருங்க, இவன் வந்து பார்த்தா இந்த பக்கம் ஏற சொன்னா நம்ம மினாட்டா மாரி பார்த்தா இதுமாரி டெல போட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா பூந்து வரான். சரி, இதில் வந்து பார்த்தா ஒரு டிரைவ் போய் பார்ப்போம். இது வந்து நான் பார்க்குறதுக்கு லைட்டாக ஆம்புலன்ஸ் மாதிரி ஃபீல் வருது. டேய், கொஞ்சம் பார்த்து ஓரம் போகடா. எடுக்க வரேன். இது வேறு சரியாக பேலன்ஸ் ஒரு படம் தெரியல. மறக்காமல் வந்து அந்த யானையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி போகிறீங்க. நீங்கள் அந்த வேனு அப்புறம் அந்த புதுசாக கார் வந்து போயிருக்கேன் அதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ. யானையை முதல்ல ட்ரை பண்ணிக்க. சும்மா வெறித்தனமாக இருக்குது யானை.
அந்த இதுக்கு முன்னாடி வந்த மான்ஸ்டர்லாம் அதுக்கு முன்னாடி சுத்தமாக சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஒரு நாலஞ்சு யானையை ஒன்றா ஸ்பான் பண்ணி விட்டு நான் ஸ்டார்டிங்கில் தப்பிச்சேன் போறேன். அந்த மேலே கண்டெய்னர் வந்து தப்பிச்சு வந்து காரில் ஏற போறி அந்த மாதிரி இங்கே ட்ரை பண்ணி போறேன். அதுக்கே பார்த்தோட கடுப்பு போயிடுச்சுங்க. எத்தனை வாட்டி ஒரு நாலஞ்சு வாட்டி பார்த்தா நானும் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தேன், இப்போ முடிவே போடுறது. காரில் ஏறி உக்காடுறா அதுக்குள்ளே பார்த்தா வந்து காரே உடைக்கிறானுங்க. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தா கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, அது கார் வருது பாருங்க, காரை பார்த்தா கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். பச்சை கலர் எப்படி இருக்கு பாருங்க, மறக்கா பார்த்து உங்களோட ஃபேவரட் கலர் எதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை வந்து இந்த பச்சை கலர் வண்டி நல்லா இருக்கா சொல்லுங்கள். இது வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். ஆனால் ஏட்டா இங்கே பாருங்க, கதுவில் வந்து எல்லாம் கண்ணாடி கிடாடி எல்லாம் பார்த்தா உடஞ்சி போயிட்டு இருக்கு. ஏன்னா சும்மா ஒரு டெஸ்ட் டிரைவ் தான் போய் வருதேன், அதுக்குள்ளே இப்படி பட்டிக்கலாம். சரி, அடுத்ததாக பார்த்தா அந்த காரை வந்து புதுசாக வச்சு பாருங்க. இதை வந்து பார்த்தா போட்டுருவோம். இதோட சிட் கோட் பார்த்தா 8 வந்துருச்சு. இப்போது பார்த்தா கார் எப்படி இருக்கு, இது வந்து பார்த்தா பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக வந்து அழகாக இருக்குது. மற்ற கார்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் பெருசாக அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது. இது பாருங்க, கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கு. இதோட லுக்கே பார்த்தா வேறு அளவில் இருக்குது. நீங்களும் அந்த காரை வந்து ட்ரை பண்ணி போறீங்க. டேய் தம்பி, ஓரம் போடா, ஓரம் அப்பப்போ குறுக்க குறுக்க வருதுங்க பாருங்க. ஏதோ காரோட கண்ணாடி பார்த்தா கீழே உடஞ்சி வீடு போய் கிடக்குது. ஏதா பாப்பா சவுக்கியமா, இந்த பொண்ணோட தக்க வச்சு குறுக்க ஒரு யானை வச்சு அதை காலி போட்டா போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்து இவ்வளோ பிரச்சனை ஆச்சு. சரி, இந்த காருக்கு பார்த்தா நம்ம வந்து கலரை சேஞ்ச் பண்ணிடலாம். மறக்கா பார்த்து உங்களுக்கு இந்த வேனு பிடிச்சா, இல்லை அந்த காருக்கு பிடிச்சா, இல்லை அந்த யானை கொடூரமான யானை சாதா யானை சொல்லக்கூடாது, கும்கி யானையை போறாளுக்கே அந்த காட்டு யானை தொல்லை தாக்க முடியல. காரை வந்து அப்பளம் மாதிரி நொறுக்குது. அப்புறம் கலர் வந்து டிசைன் டிசைனாக பார்த்தா நம்ம மாற்றலாம். எந்த கலர் இருக்கிற ஆர்பிஜி, ஓகே ஆர்பிஜி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம். எப்படி ரவுண்டு சொல்லிட்டு இதை போட்டு வர, இந்த இடத்துட்டு போவோம், இங்கே சுற்றிக்குதுங்க. தீரத்திரமா இதை வழியாக திட்டா. இந்த மோட்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தினா ஒரு ஆப் தேவைப்படும், அதாவது பிளக்இன்னு பார்த்தா புதுசாக விட்ருக்கேன். இந்தியன் பாகிஸ்தான் திருடி பிளக்இன்னு பார்த்தா வந்திருக்கோம். ஒர்க்காக பார்த்தா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்க. இந்த ஆப் எதுக்காக கொண்டு வந்தாலும் பார்த்தா நம்ம வந்து அந்த லிங்க் காப்பி பண்ணி எல்லாத்தையும் போய் பேஸ்ட் பண்ணி போட்டு வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பார்த்தா ஆப்பு கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஆப்பே பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ஒர்க்காக போடுது. எடுக்காக பார்த்தா ஒரு நாலஞ்சு நாளாக ஒர்க் ஆகலைங்க. இப்போ தான் வந்து பார்த்தா சரி போட்டு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துருச்சு. ஒர்க்காக பார்த்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வச்சா இல்லைன்னு சொல்லிட்டு கேமரா சொல்லுங்கள். கார் டோரை பார்த்தா வச்சு விட்டான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர் வீடியோ போட்டிருப்போம், அதெல்லாம் பார்க்கலாம், போய் செக் பண்ணி போயிருக்கேன். சரி ஓகேயா, அவ்வளோதான் பார்த்துருக்கேன் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தா ஒரு லைக், அப்படியே பார்த்தா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா.